ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்காவை மூணாக கட் பண்ணி இட்லி குண்டானில் வச்சு அவிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவிச்சிட்டு அவள் வலையில் அரிசி போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி அரிஞ்சி வச்சுக்கணும். சாதம் வேகுது, முருங்கைக்காவும் வெந்துருச்சு. வானலில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றணும், நிறையா ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு பூண்டு இஞ்சி அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்குள்ளே இதை ஆற வச்சதை எடுத்து பார்க்கணும். இது உள்ளே இருக்கிற அந்த பல்பை ஒரு கரண்டி வச்சு அழகாக வழித்து எடுக்கணும். நல்லா அழகாக எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளியை போடணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு மூடி வச்சு வதக்கணும். மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கிற உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வழித்து எடுத்தாச்சு. வெறுமிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்புத்தூள் இதையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிட்டு இந்த இதை சாந்த எடுத்து அது உள்ளே போடணும். போட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி